இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வெளியில நாம் சங்கீத பகுதியை வாசிக்க கேட்டோம். 90 சங்கீதத்தின் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 90 சங்கீதம் 14 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். எல்லா மனுஷருக்குள்ளும் காணப்படுகிற ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். துக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் இராமல், வேதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்குள்ளும் விருப்பம் உண்டாயிருக்கு. ஒரு களி கூறுதல். இந்த உலகத்தில் களி கூற பண்ணுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. மனுஷர் தங்களை கழிவுற பண்ணுவதற்கு பல உபாய தந்திரங்களை அவர்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மதுபானம் அருந்தி, சீட்டாடி, சூதாட்டம், இன்னும் பலவிதமான பொல்லாத தீய செயல்களை செய்து அவர்கள் தங்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாய், கழிவுற பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார். சொல்லப்போனால் கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்தால் போதும், அவனுக்கு மற்ற மனுஷருக்கு வருகிற மகிழ்ச்சி ஏதோ இவன்தான் போய் சிக்ஸர் அடித்தது போல நினைத்து கொள்கிறார்கள். அதில் ஒரு மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அவனை கழிவுற பண்ணுகிறது. ஆனால் இதெல்லாம் சொற்ப நேரத்திற்கு. எப்பொழுதும் நாம் கழிகூர்ந்து இருக்கத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை நாம் வாசிப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நாம் களி கூறுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற கிரியை என்னதென்று நான் இந்த காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவர் இருதயத்தை என்ன செய்கிறவர், கழிகூற பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் அன்னாளுடைய இருதயம் துக்கத்தினால் வேதனையினால் நிறைந்திருந்தது. அவள் சொல்லும் போது சொல்கிறாள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. இப்ப இருதயம் முழுவதும் எதிரால் நிறைந்திருந்தால், மனக்லேசம், துக்கம், வேதனை இதனால் நிறைந்திருந்தது. ஆனால் கர்த்தர் எப்பொழுது அவளை நினைத்தாரோ, நினைத்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குறைவை நீக்கினாரோ, அவள் இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து ஜபம் பண்ணும்போது சொல்கிறார், என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற யாரானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை குறைவுகள், மனக்லேசங்கள், பாரம் நிறைந்திருக்குமானால், உங்களை நினைத்தருள ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. வேதம் அதைத்தான் சொல்கிறது, கர்த்தர் அன்னாலை நினைத்தருளினார். நினைத்தவுடனே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனக்லேசம் என்ன செய்தது, மாறி போயிற்று. இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே சொல்கிறால், என் இருதயம் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. கர்த்தர் நம்மை நினைக்கும்படிக்கு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். சிம்சோன் ஜெபிக்கிறான் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை என்ன செய்யும், நினைத்தருளும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெபம் மெய்யாகவே பலன் உள்ளதாய் காணப்பட்டது. ஏனால்
அன்னால் அப்படிதான் ஜெபித்தாள் என்று வேதம் திட்டவட்டமாய் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 11:11 வசனத்தை வாசிக்கிற வேளையில் 10 வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் தேவனா கர்த்தாவே, தேவரையிலும் அது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி என நினைச்சருள ஆண்டவரே. போதும், அவள் இருதயம் என்ன செய்தது? களி கூர்ந்தது. எதினால் என்றால், கர்த்தர் நம்மை நினைத்தபடியினாலே. அப்போ முதலாவது தேவன் நம்மை நினைப்பாரானால், நினைவு கூறுவாரானால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? களி கூறும். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:46 வாசிப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில். பாருங்கள், அங்கே இருதயம் களி கூறுகிறது என்று அன்னால் சொன்னார். கர்த்தர் இங்கே மரியாளுக்கு செய்த காரியம் என்ன? அவள் வாயினாலே சொல்கிறாள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. என் ஆவியை களி கூறப்படுகிற கர்த்தர், நான் ஆவியிலே களி கூர்ந்திருக்கிறேன் எப்போது என்று சொல்லி நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். தேவதூதன் மரியாளிடத்திலே கடந்து வந்தான், மரியாளை வாழ்த்தினான், மரியாளிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னான். அவளுக்கு மிகவும் கடினமாயிருந்தது, எப்படி ஆகும்? ஆனால் தேவதூதன் சொன்னான், இது கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி சொல்லிவிட்டான். மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்லிவிட்டான், உன்னுடைய இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்து இப்பொழுது எப்படி இருக்கிறாள்? கர்ப்பவன் தரித்திருக்கிறாள். இது அவளுக்கு எப்படிப்பட்டது? 6வது மாதம். உடனே அவள் செய்த காரியத்தை பாருங்கள். இதோ உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சொல்லிவிட்டாள். தேவதூதனும் கடந்து போய்விட்டான். உடனே மரியாள் செய்த காரியம், யூதாவிடில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் கடந்து போனார். யாருடைய வீட்டுக்கு? அங்கே எலிசபெத்துடைய வீட்டுக்கு கடந்து போகிறவளாய் காணப்பட்டார். அந்த வசனத்தை பாருங்கள், 40வது வசனம், 1:40. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை என்ன செய்தது? துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நன்றாய் கவனிங்க, தூதன் மரியாளிடத்தில் மட்டும்தான் சொன்னார் என்னவென்று, உன் இனத்தாளாயிருக்கிற எலிசபெத் கர்ப்பவதியாயிருக்கிறாள், இது அவருக்கு 6வது மாதம் என்று. அந்த எலிசபெத்துக்கு எந்த விதமான வெளிப்பாடும் இல்லை, எந்த தூதனும் வந்து அவளிடத்தில் சொல்லவில்லை. உன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொல்லி எலிசபெத்துக்கு எந்த வெளிப்பாடும் இல்லை, தான் கர்ப்பவதி ஆவாள் என்றெல்லாம். ஆனால் இப்பொழுது தூதன் சொல்லுகிறான், மரியாளிடத்தில் உன் இனத்தால் இப்பொழுது கர்ப்பவதியாயிருக்கிறாள். உடனே அவள் எழுந்து போய் எலிசபெத்தை அவள் வாழ்த்தினாள். உடனே அவள் சொல்லுகிறாள், எலிசபெத், உன்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே என் வயிற்றிருந்த பிள்ளை என்ன செய்கிறது? துள்ளுகிறது. அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இந்த காலையில் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டால்?
நிரப்பப்பட்டால், நிரப்பப்பட்டவள் சொல்கிறாள், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் என்ன செய்யப்பட்டது? எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் வாயிலே வார்த்தைகளை போடுகிறார், அவளை வாழ்த்துகிறாள். எலிசபெத் மரியாளை அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி. அடுத்ததான் ஒரு விசேஷமான வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? கத்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டது ஹல்லேலூயா என்ன செய்யும்? நிறைவேறும். நன்றாய் கவனியுங்கள். எலிசபெத்துக்கு இதெல்லாம் தெரியாது. கத்தர் போய் இடத்துல பேசி இருக்கிறார் எல்லாம் தெரியாது. அவள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கத்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த காலைவெளியில கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன செய்யும்? நிச்சயமாய் நிறைவேறும். என்ன வார்த்தையை கத்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை விசுவாசித்தால் போதும், நிச்சயமாய் அது நிறைவேறியே ஆகும். ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனங்களை குறித்து கத்தர் பேசியிருக்கலாம், நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துவேன் என்று சொல்லி, அல்லது உங்களுடைய பொருளாதார காரியத்தை குறைவுகளை நிமித்தம் கத்தர் உங்களோடு பேசியிருக்கலாம், நான் உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பேன். எதை குறித்து கத்தர் உங்களோடு கூட பேசினாரோ, நான் அதை விஸ்தாரமாய் விளக்கி போக விரும்பவில்லை. கத்தர் உங்களிடத்துல சொன்னவைகள் நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். எலிசபெத் வாழ்த்தி விட்டால் நடந்த அடுத்த சம்பவத்தை பாருங்கள். மரியாள் இவ்விதமாய் சொல்கிறாள், என் ஆத்துமா கத்தரை என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் என்ன செய்கிறது? கழிவுறும். நம்முடைய தேவன் ஆவி ஆத்மாவை என்ன செய்கிறவர்? கழிவுற பண்ணுகிறவர். அங்க அன்னாளை நினைத்து கத்தரவளை மகிழ பண்ணினார் அங்கே என்று வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே நான் வசனத்துல பார்க்கிற காரியம், மற்றொரு ஸ்திரீ நிமித்தமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அதுவும் என்ன சொல்கிறால், கத்தரால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். கத்தர் அவரிடத்தில் பேசி தூதன் பேசினான் தெரியாது, ஆனால் இப்பொழுது சொல்கிறால் கத்தரால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். உடனே அவருடைய ஆவி கழிவுறுகிறது. இந்த காலை வழியிலேயும் நம்மை நினைத்து நம்மை கழிவுற பண்ணுகிறவர், தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்முடைய ஆவியை கழிவுற பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். நாம் சங்கீதத்தில் வாசித்தோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கழிவுற வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கழிவுற பண்ணுகிறவர். நீ துக்கமாயிருக்கிறது, வேதனையாயிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே கர்த்தர் விரும்புகிற காரியம். அதுவே நம்முடைய பலனாய் காணப்படுகிறது. ஆகையால் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் நம்மை நினைக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம். மாத்திரமல்ல, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி அவரை நோக்கி பார்ப்போம். மாத்திர வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே அவள் சொன்ன காரியம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தரால் நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்ய கடவுது? தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் சகலவற்றை நிறைவேற்றுவார். நினைத்து செய்கிற கர்த்தர், வார்த்தையை அனுப்பி கழிவுற பண்ணுகிறவர் இந்த காலை வழியில உங்களையும் கழிவுற பண்ணுவார். அவர் ஆவி நம்முடைய இருதயத்தை கழிவுற பண்ணும் போது மெய்யாகவே இந்த நாள் முழுவதும் இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.